மனைவிக்கு தோல் வியாதி என்று தெரிந்தவுடன் கணவன் செய்த காரியத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போறேன். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு அழகான பெண்ணிற்கும் ஆணிற்கும் திருமணமும் நடந்து முடிந்தது. அந்த கணவன் தன் மனைவி மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தான். மாதங்கள் பல செல்ல ஒரு நாள் அவன் மனைவிக்கு தோல் நோய்க்கான அறிகுறிகளும் தென்பட்டது. அந்த தோல் நோய் அவள் அழகை முற்றிலும் பாதித்து வயதான தோற்றத்தையும் கொடுத்தது. திடீரென ஒரு நாள் அவளது கணவன் வேலை விஷயமாக வெளியூர் பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தான். அவன் திரும்பி வரும்போது ஒரு விபத்துக்குள்ளாகி அவனது இரு கண்களும் பார்வை இழந்து வீடு திரும்பினான். பதறிய மனைவிக்கு பயணத்தில் நடந்தவற்றையும் கூறினான். பார்வை போனால் என்ன, என்னுயிர் தாங்கள் என்னிடமே இருப்பீர்கள், அது போதும் என்றாள் அவள். கணவன் குருடன், மனைவியோ தோல் வியாதியினால் வயதான தோற்றம் என பார்ப்பவர்கள் முகம் சுளிக்க வெறுக்க தொடங்கினாலும் அவர்களுக்குள் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்குள்ளான காதல் அதிகரித்து கொண்டுதான் போனது. அப்படி இருக்க ஒரு நாள் அவன் மனைவி சிகிச்சை பலனின்றி இறந்து விடுகிறாள். அவளது மரணம் அவனை மிகவும் வேதனைப்படுத்தியது. தரையில் புழுவாகி துடித்தான். அன்னம் ஆகாரம் இல்லாமல் உடல் மெலிந்தும் போனான். தன் அன்பு மனைவியின் இறுதி சடங்குகளை நிறைவேற்றி அவளை நல்லடக்கமும் செய்த பின்பு கனத்த இதயத்துடன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு பின்னால் இருந்த ஒரு மனிதர் அவனை கவனித்து, தம்பி, நீங்க எப்படி தனியே நடந்து செல்கிறீர்கள்? உங்களுக்குத்தான் இரு கண்களும் தெரியாதே. உங்கள் மனைவிதானே உங்களின் கரம் பிடித்து சென்று வந்தார். அதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேனே என ஆச்சரியத்துடன் கேட்க, அதற்கு, ஐயா, நான் குருடனே கிடையாது. எந்த விபத்தும் எனக்கு நடக்கவும் இல்லை. என் கண் பார்வையும் பறிபோகவும் இல்லை. பிறகு ஏன் இந்த நாடகம் என்று அவர் கேட்க, என் மனைவிக்கு தோல் வியாதி ஐயா. அந்த வியாதியினால் அவள் மிகவும் அவதைப்பட்டு வந்தாள். அந்த வியாதி அவள் உருவத்தையே முற்றிலும் மாற்றியது. அதன் விளைவாய் என்னை அவள் வேறொரு திருமணம் செய்து கொள்ளவும் சொன்னாள். அதோடு என்னை விட்டு விலகவும் செய்தாள். அந்த பிரிவு என்னால் தாங்க இயலவில்லை. நோய்வாய்ப்பட்டுள்ளாள் என்பதை அறிந்தால் அவள் மனம் காயப்படக்கூடும் என்பதால்தான் நான் குருடன் போல இன்று வரை நடித்து வந்தேன் என்றான். சார், நீங்க உண்மையிலே கிரேட் சார் என்று சொல்லி அந்த பெரியவரும் கண் கலங்கினார். மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது, புனிதமானது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்க ஃபேஸ்புக்லயும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட சேனல்ல நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். அப்படி இல்லைன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷன் மெசேஜும் வராது, வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால மறக்காம லைக் பட்டன் கிளிக் பண்ணும்போது, சாரி, ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ வந்து சந்திக்கிறேன்.